பழைய காலம் தோக்கம் உமக்கு பூ மாலைகளை எல்லாம் கட்டி தருகின்ற தொண்டர் ஒருவரை அழைத்து இருக்கின்றேன். சோமசுந்தரம் ஐயா அவர்கள் தேவாரம் புராணம் பாடுவார். நல்ல தலைவன் என்ற அடியார் தம்மடி போற்றி இசைப்பார்கள். வாயினும் மனத்தும் மறுபி நின்றகலா மாண்பினர் காண்பலவேடர் நோயிலும் பிணியும் தொழிலர்வால் நீக்கி நுழைதல் நூலினர் ஞாலம் கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தாரே உலகலாம் உணர்ந்தோது தற்கரியவன் நிலவுலாவிய நீர்மல்கி பேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு துருமணி போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி சரணமன்றடியில் விழுந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுரு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாடை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாரே பரங்கொண்ட உமை முளைப்பார் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட கடிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிரங்கொண்ட மறையறிஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்த கண்ணை விட்டு நீங்காவே. சடைமருங்கில் இடம் விரையும் தனி விடிக்கும் திருமுதலும் இடமருங்கில் உமையாடும் எம்மருங்கும் பூதகணம் உடை நெருங்கும் பெருமையும் உன் கண்டரசன் போற்றி செய்ப்பர் விடை மருவும் பெருமான் விரல் வேந்தற்கு அருள் கொடுத்தான். அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சான்றோர் பெருமக்களே, தாய்மார்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய வெங்கடேஸ்வர ஆலய பெருமக்கள் அவர்களுடைய அந்த பெரிய செயலுக்கு மனங்கறிந்த நன்றியை தெரிவித்து நம்முடைய முருகன் ஆலயத்தைச் சேர்ந்த பெருமக்களுக்கும் சைவ மன்றத்தைச் சேர்ந்த பெருமக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை கூறி பெரிய புராணத்தின் இன்றைய உரையை தொடங்குகின்றோம். இன்றைய தலைப்பு கலாச்சாரம். தமிழில் சொன்னால் பண்பாடு. திருவள்ளுவர்கிட்ட போய் கேட்டாங்களாம், உலகம் எதனால நிற்கிதுன்னு. பண்புடையார் பற்றுண்டு உலகம்னர். பண்புள்ளவர்கள் இருக்கிறதுனாலே உலகம் இருக்கு, இல்லைன்னா மண்ணில் புகுந்து அழிஞ்சு போயிடும். பண்புடையார் பற்றுண்டு உலகம் அகுதின்றேன் மண்புக்கு மாய்வது மண். திருவள்ளுவர். சரி, இந்த பண்புன்னா என்ன? அதை கண்டுபிடிச்சிட்டா பெரிய புராணத்தில் அது எங்கே இருக்குன்னு நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம். புறநானூறுன்னு அந்த காலத்தில் ஒரு நல்ல இலக்கியம். இப்போ அதை படிக்கிறதுக்கு ஆள் கிடையாது, கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, பேசுறதுக்கு ஆள் கிடையாது. உள்ள பத்திரமா வச்சு பூட்டி விட்டோம். புறநானூறு. ஒரு ராஜா கடலுள் மாய்ந்த இளம்பெரு வடுதின்னு அவனுக்கு பேரு.
அவன் சொல்றான் உலகம் எதனால நிக்குது அழகா சொல்றான். அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாலே உண்டாரம்மை இவ்வுலகம்ங்கிறான். உலகம் இருக்கிறது எதனால, இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிதன தமியராய் உண்டலும் இதரே. தேவேந்திரனுடைய அமுதம் கிடைச்சா கூட தனியா சாப்பிட மாட்டாங்க, 4 பேரை கூப்பிட்டு கொடுத்துத்தான் சாப்பிடுவாங்க. அப்படி ஆட்கள் இருக்கிறதுனால உலகம் இருக்கிறது. ஒன்னாச்சா, இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிதன தமியராய் உண்டலும் இளரே. முனிவிலர் கோபப்பட மாட்டார்கள், துஞ்சலும் இனர் இறக்க மாட்டார்கள். சரியா சொல்ல போனா மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய பணிகளில் தூங்க மாட்டார்கள். பிறர் அஞ்சுவது அஞ்சி பயப்பட வேண்டியதுக்கு பயப்படுவார்கள். புகழ் எனில் உயிரும் கொடுப்பார்கள், புகழ்னா உயிரை கொடுப்பார்கள். பழி எனில் உலகுடன் பெறினும் கொள்ளலர். படி வருதுன்னா உலகத்தோட வந்தா கூட வேணாம்டா சாமி, இந்த படி எனக்கு வேண்டாம்னு ஒதுங்கி போயிடுவாங்க. சரிதானா? இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் தனியாக உண்ண மாட்டார்கள். முனிவிலர் துஞ்சலும் இலர், பிறர் அஞ்சுவது அஞ்சி, புகழ் எனில் உயிரும் கொடுக்குவர், பழி எனில் உலகுடன் பெறினும் கொள்ளலர். அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோந்தாள், பிறர்க்கென முயலுனர் உண்மையானே உண்டாலம்மை இவ்வுலகம். தனக்காக வாழாமல் மற்றவர்களுக்காக வாழ்வார்கள், அதுதான் பெரிய புராணம். இத்தனை பேரும் தனக்காக வாழவில்லை, உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய மாதிரி எங்கள் வாழ்க்கை அமைய வேண்டும் என்று குறிக்கோளோடு வாழ்ந்தார்கள். அத்தனை பேருக்கு வழிகாட்டி இந்த 63 பேர். சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்னன்னு சந்தேகம் வந்துச்சான் வாத்தியாருக்கும் பையன்களுக்கும். பையன் கேட்டான், சார் சொர்க்கம் நரகம் பார்த்திருக்கீங்களான்? ஏன் பார்த்துருக்கண்டா, கூட்டிகிட்டு போறேன்ட்ட. ரொம்ப ஆச்சரியம். ஒரு பையன் அவர் பின்னாலே நான் வர்றேன்ட்டேன். 2 பேரும் மேலே மேலே போனார்கள். இப்போ வாத்தியார் பையனை பார்த்து கேட்டார், முதல்ல சொர்க்கத்துக்கு போகலாமா நரகத்துக்கு போகலாமா? பையன் கிட்டிக்காரன், வாத்தியாரை விட கிட்டிக்காரன். முதல்ல நரகத்துக்கு போவோம், அப்புறம் சொர்க்கத்துக்கு போவோம். ஏண்டா, அப்பதான் சொர்க்கத்துல இருந்துடலாம். சர்ரா கெட்டிக்காரன் தாண்டா. முதல்ல ஸ்வீட் சாப்பிடு, அப்புறம் காரம் சாப்பிடுங்கிற பாருங்க. முதல்ல நரகத்துக்கு போவோம், அப்புறம் சொர்க்கத்துக்கு போவோம். சரி, மேலே மேலே போனார்கள். வாத்தியார் ஏதோ ஒரு குளிகையை கொடுத்தார், வாயில போட்டான், மேலே போனார்கள். இதாண்டா நரகம்னு காமிச்சார். நரகத்துல என்ன இருக்கு? ஒரு பெரிய மேஜை போட்டிருக்கு, மேஜ நிறைய சாப்பிடக்கூடிய பொருள் எல்லாம் நிறைய இருக்கு. எங்க நினைச்சாலே நாக்களை எச்சு கொட்டு அப்படி இருக்கு. அதை சுத்தி ஒரு 30 பேர் நிக்கிறாங்க. 30 பேர் கையிலையும் ஒரு பெரம்பு வச்சு கட்டி இருக்கு. எடுக்கலாம், மடக்கி சாப்பிட முடியாது. முகத்தை பார்த்தியா, 30 பேர் முகம் எப்படி இருக்கு? கஷ்டமா இருக்கு. எல்லாத்தையும் கொடுத்து விட்டு சாப்பிட முடியாம ஆயிப்போச்சே. இவ்வளவு சொத்து இருக்கு, இவ்வளவு வீடு இருக்கு, இவ்வளவு கார் இருக்கு, இவ்வளவு வருமானம் இருக்கு. இந்த பாலா போன டாக்டர் நம்மளை 2 கோதுமை தோசைக்கு மேல சாப்பிடாதே. சரிதானா? எல்லாம் இருக்கு, ஆனா சாப்பிட முடியல. கையில பெரம்ப வச்சு கட்டி விட்டாங்க. பாத்தியா, இதுதான் நரகம். சரி சார், மேல சொர்க்கத்துக்கு போயிடுவோம். மேல போனாங்க. அதே மாதிரி ஒரு மேஜை, அதே மாதிரி அங்கேயும் பலகாரங்கள், அதே மாதிரி அங்கேயும் 30 பேர், அதே மாதிரி அவங்க கையிலையும் பெரம்பு வச்சு கட்டி இருக்கு. என்ன சார் காட்டுனதை காமிச்சு விட்டு பேரை மட்டும் மாத்தி விட்டீங்க அப்படின்னு பையன் கேட்கல. ஏன்னா அவன் வாத்தியார நம்புன பையன். வாத்தியாரு நம்பிக்கைக்கு உரியவரா இருந்த காலம். இப்ப எல்லாம் ஒண்ணு சொல்ல வேண்டியிருக்கு. அப்படியே நம்பிட்டேன். நல்லா பாடுறா, இவங்க முகத்தை எல்லாம் பாரு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆமா சார், அதான் என்னன்னு புரியல. இவ்வளவையும் கொடுத்து விட்டு பெரம்ப வச்சு கட்டி விட்டான்னா எப்படி சார் இவங்க சாப்பிடுவாங்க? நல்லா பாடுறா. ஒருத்த என்ன பண்ணா, அல்வாவை எடுத்தான்,
எழுத்தாப்பில் இருக்கவனுக்கு ஊட்டி விட்டான், அவை எடுத்து இவனுக்கு ஊட்டி விட்டான். புரிஞ்சு வச்சு, எப்பொழுது நீ அடுத்தவனுக்கு ஊட்டுகிறாயோ நீ உண்பிக்கப்படுகிறாய். இது ஆண்டா சொர்க்கம். இது புரியாம ரொம்ப பேர் எங்கேயோ நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சொர்க்கத்துல திலோத்தமை இருப்பாளா, ரொம்ப இருப்பாளா, ஊர்வசி இருப்பாளா, ஐராவதம் இருக்குமா, உச்சை சர்வஸ் இருக்குமா, ஒன்னு கூட இருக்காது. ஒளியும் வெளியும் தான் இருக்கும் சொர்க்கத்துல. என்ன புரியுது? தமக்கென முயலான் ஒன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. நான் அடுத்தவனுக்கு சாப்பாடு போடணும்னு நினைச்சேன்னா கடவுள் எனக்கு சோறு போடுவார். சத்தியம். எல்லாருக்கும் கொடுக்க நினைச்சா கடவுள் எனக்கு பணத்தை கொடுத்து எல்லா மனசையும் கொடுத்து என்னை ட்ரஸ்டி ஆக்கி பொறுப்பு கொடுப்பார். இதுதான் இங்க பூரா. தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்ந்த சான்றோர்களுடைய வாழ்க்கை பெரிய புராணம். இந்த முதல் பாட்டு நேத்திக்கே சொன்னேன், அந்த பாட்டு இன்னைக்கு சொல்றேன்னு. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், ஓதற்கரியவன் தான், ஓதுதற்கரியவன் இல்லை. பாட்டுல தப்பு வரப்படாது. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மணிவேணியன், அலையில் சோதிய நம்பலத்தாடுவான், மலர்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அநேகமா எல்லாருக்கும் இந்த பாட்டு தெரியும். அந்த பாட்டுல என்ன அப்படி இருக்கு? உலகம்னு ஆரம்பிச்சார். ஏன் இது உலகத்துக்கு உரிய நூல். இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கு மட்டுமல்ல, ஆசியா கண்டத்துக்கு மட்டுமல்ல, அப்பாலும் அடிச்சார்ந்தால் உலகத்துக்கே உரிய நூல். அதனால உலகலாம் ஆண்டவன் தானே அடி எடுத்து கொடுத்தாரு. உலகெல்லாம்ங்கிறத உலகெல்லாம்னு அடி எடுத்து கொடுத்தாரு. நடு எடுத்து இல்லை அழிச்சு விட்டாரு. ஏன் வினை அழிஞ்சு போயிரும். ஆண்டவனை வழிபட்டால் வினை குறையும், வினை அடியும் என்று காட்டுவது மாதிரி உலகெல்லாம்னு போடாம உலகெல்லாம் என்று சிவபெருமான் அடி எடுத்து கொடுத்தார். அது அப்படியே வச்சுக்கிட்டார் நம்ம சாமி. இந்த பாருங்க, அந்த ஒரு பாட்டுக்குள்ள எவ்வளவு செய்திகள். எப்படி உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நிலவு உலாவிய நீர்மதி வேணியன். நிலவை பார்த்தா கண்ணுக்கு இன்பம், சரிதானா? கண்ணுக்கு சந்தோஷமா இருக்குல்ல, நிலவு கண்ணுக்கு இன்பம். ஓதுதல் வாழ்த்துதல் வாய்க்கு இன்பம். இந்த மலர், மலர் சிலம்படி, சரிதானா? மலர் மூக்குக்கு இன்பம், சிலம்பு கலீர் 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 காதுக்கு இன்பம். இப்ப எல்லாம் சரியா போச்சா? அப்புறம் இன்னொன்னு என்னமோ இருக்கே, தண்ணி இருக்கோ. உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மதி வேடியன். நீர் தண்ணி, தண்ணி எதுக்கு? சாப்பிடுறதுக்கு. வணங்குதல் உடம்புக்கு, மெய்க்கு. தண்ணீர் மெய்க்கு வேணும், புறந்தூய்மை நீராளமையும். உடம்புக்கும் தண்ணீர் வேணும். வணங்குதல் யாரு பண்ற காரியம்? உடம்பு பண்ற, வாழ்த்தி வணங்குவான். வாழ்த்துதல் வாய் பண்ற வேலை, வணங்குதல் உடம்பு பண்ற வேலை. அஞ்சு புலனுக்கு இன்பம் ஒரு பாட்டுல வந்துருச்சு. எப்படி? ஓதுதல் வாழ்த்துதல் வாய்க்கு இன்பம். ஜோதி நிலவு, நிலவு ஜோதி ரெண்டும் தான், கண்ணுக்கு இன்பம். மலர் மூக்குக்கு இன்பம். சிலம்பு செவிக்கு இன்பம். நீர் வணங்குதல் மெய்க்கு இன்பம். ஒன்னாய்ப்போச்சா? அடுத்தாப்புல பாருங்க, இந்த பாட்டை திரும்ப சொல்றேன். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், உலகலாம்னு சொல்லிவிட்டா இந்த உலகம், அந்த உலகம், அந்த உலகம், அந்த உலகம், அண்டங்கள் பூரா. அப்ப அது வானவெளி, எல்லா உலகத்தையும் சேர்த்து அதானே வானவெளி. அதைத்தானே நீங்க என்ன சொல்றீங்க, மில்கி வேயா? அப்படி போக போக போய்கிட்டே இருக்கு மேல. உலகலாம் என்றமையினால ஆகாசம். உணர்ந்து ஓதற்கு அறியவன், நிலவுலாவிய நீர்மதி வேணியன். நீர் இருந்ததுனால தண்ணி, அம்பலம் உள்ளதுனால நிலம், அம்பலம் மண்ணு தானே, அம்பலம் உள்ளதுனால நிலம், வேணி ஜடாமுடி, ஜடாமுடி காற்றுல அலையுமா, அதனால அது காற்றுக்கு அடையாளமா. ஆக அஞ்சு பூதமும் அந்த பாட்டுல வந்துருச்சான். திரும்ப சொல்லவா? அம்பலம் உன்னதுனால மண்ணு, நீர் இன்னதுனால தண்ணி, ஜோதி இன்னதுனால நெருப்பு,
வேணி சடை காற்றில் அலைவது காற்று உலகலாம் என்றவையினாலே வானம் அஞ்சு பூதத்தையும் இந்த ஒரு பாட்டுக்குள்ள அடக்கினார். இன்னொரு பார்வை பாருங்க, சைவ சித்தாந்தம் என்ன? பதி, பசு, பாசம், மூணையும் இங்கே கொண்டாந்துட்டார். நாலு வரைக்குள்ள அம்பலத்தாடுவான் அவர் தான் பதி, சரிதானா? அம்பலத்தில் ஆடுறவர் தானே பதி, சரியா போச்சு. உலகலாம் என்றார், உலகில் நம்ம தானே இருக்கிறான், அதான் பசு. அரியவன்னார், அரியவன் என்ன அர்த்தம்? நம்மளை பார்க்க விடாம செய்யறது ஒண்ணு இருக்கு, அதுக்கு தான் பாசம்னு பேர். உலகலாம் என்றவையினாலே உலகத்திலே உள்ள மக்கள் பசு. அரியவன் என்றவையினாலே தெரிய முடியாம தடுக்கிறது, அது பாசம். அம்பலத்தாடுவான் என்றவையினாலே அது பதி. பதி, பசு, பாசம், அவ்வளவு ஒரு பாட்டுக்குள்ள வந்துருச்சு. இப்ப அடுத்தது பாருங்க, இந்த கடைசி வரி என்ன? இல்ல முதல் வரியை எடுத்துக்குவோம். உலகலாம் உணர்ந்து ஓதற்கு, உணர்ந்து ஓதுவதா ஓதி உணர்வதா? நம்மெல்லாம் ஓதித்தான் உணர்றோம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதி அப்புறம்தான் அவரை உணர்றோம். நம்ம ஓதி உணர்கிறோம், இவர் என்ன சொல்றாரு? உணர்ந்து ஓதிங்கிறார். எது தேவையில்லை? சாதாரண நிலைக்கு ஓதித்தான் உணர முடியும். பெரியவரான அடியார்கள் நிலைக்கு முதல்ல கடவுளை உணர்கிறார்கள், அதுக்கு அப்புறம்தான் ஓதுகிறார்கள். அதை காட்டுறதுக்கு அவங்கள்னா உங்களுக்கு சமானம் அல்ல, செயற்கரும் செய்கை செய்தவர்கள். அதனாலே உணர்ந்து ஓதுவான். இன்னொரு சௌரி என்ன தெரியுமா? உணர்ந்து ஓதினா கண்ணீர் வரும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார், அதானே உணர்ந்து ஓதுவாம். ஒருவரி உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவர், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அலைகள் சோதியன், அம்பலத்து ஆடினான் ஆடுவான். ஆடினானா ஆடுவானா? ஆடுவான். என்ன அர்த்தம்? உலகம் என்னைக்கு அழிஞ்சாலும் உலக முடிவிலையும் அவன் ஆடிக்கொண்டே இருப்பான். அதான் அதுல முக்கியம். உலகம் அழிஞ்சாலும் ஒரு ஆள் ஆடிக்கிட்டே இருப்பான். சிவபெருமான் என்ன பண்ணாரா? திருவாசகத்தை எழுதி வாங்கிக்கிட்டாராம். யாருகிட்ட? மாணிக்கவாசக சாமிகிட்ட. மாணிக்கவாசக சாமி சொல்ல சிவபெருமான் எழுதிக்கிட்டாராம். ஏன் எழுதிக்கிட்டாரு? மனோன்மணியம் பாடிய பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை சொன்னார், உலகம் அழிஞ்சிடும், அழிகிற பொழுது சிவபெருமான் தனியா நிற்பாராம். எல்லாம் அவருக்குள்ள ஒடுங்கிடுவான், சக்தியும் உள்ள ஒடுங்கிடுவாளாம், இவர் மட்டும் தனியா நிற்பாராம். தனியா நிற்கிற பொழுது அவருக்கு பொழுது போகணுமா வேண்டாமா? தப்பு, பொழுது போகப்படாது, பொழுது பயன்படணும். டிவிக்கு முன்னால் உட்கார்ந்தா பொழுது போயிடும், பெரிய புராணம் கேட்டா பொழுது பயன்படும். நீங்க தீர்மானிச்சுக்க வேண்டியது, பொழுது பயன்படணுமா இல்லையா? நமக்குத்தான் பொழுது போகுது. சிவபெருமான் பொழுதை போக்க மாட்டாரு, பயன்படணும். ஓ, பொழுதை பயன்படுத்தணும்னா என்ன செய்யணும்? நல்ல தமிழ் பாட்டு படிக்கணும். சிவபெருமான் படிக்கிற அளவுக்கு தகுதியான பாட்டு யாரு பாட முடியும்? மாணிக்கவாசகரை தவிர வேற யாரு பாட முடியும்? அதனால திருவாசகத்தில் ஒரு காப்பி எழுதி வச்சுக்கிட்டார். அன்னைக்கு படிப்போம். இன்னைக்கு எல்லாம் அழிஞ்சு இவர் மட்டும் தனியா நிற்பார்ல, அப்ப படிக்கலாம்னு எழுதி வாங்கி வச்சுக்கிட்டார். யாரு சொல்றா? மனோன்மணியம் பாடிய பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை சொல்றார். மனோன்மணியத்தில் கடையூழி வருந்தனிமை கடிச்ச அன்றோ, கடையூழின்னு என்ன அர்த்தம்? ஊழிக்காலாம், தனிமை, இவர் தான் இருப்பார். எம் இறை நல்வீணை வாசிக்குமே அப்பர் சுவாமி, எல்லாம் ஒடுங்கிடும். சிவபெருமான் ஒருத்தர் தான் இருந்து அடுத்த படத்தை உண்டாக்குவார். அதனாலதான் அவர் முழுபுதற் கடவுள்னு சொன்னது. காப்பாற்றுவனை விட, படைப்பவனை விட ஒடுக்குபவன் தான் கடைசியிலையும் நிற்பான். அவன் தான் அடுத்த பிறவியை உண்டாக்க முடியும். அதனாலதான் சிவபெருமானுக்கு முழுமுதற் கடவுள்னு பேர். இந்த மூணு பேர்லே மூணு பேருக்கும் மேம்பட்டவர் அவர். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மூணுக்குள்ளே ஒருத்தர் இல்லை, இந்த மூணுக்கும் மேற்பட்டவர். மூவர் போனாய் நின்ற முதல்வன், கடையூழி வருந்தனிமை கழிக்க அன்றோ, அம்பலத்துள் உடையார் உன் வாசகத்தில் ஒரு பிரதி கருதினதே.
உன் திருவாசகத்தில் ஒரு பிரதியை வாங்கி எழுதி வச்சுக்கிட்டாலே தமிழ் தாயே, ஏன் தெரியுமா? கடைசி காலத்திலே ஊழிக் காலத்திலே தன் தனிமையை கழிப்பதற்காக சிவபெருமான் உன்னுடைய திருவாசகத்தை எழுதி வாங்கிக் கொள்வாரே. ஆனால் தமிழ் தாயே, உன் பெருமையை நான் எப்படி பாடுவேன்? மனோன்மணியம் பாடிய பேராசிரியர் சுந்தரம்பிள்ள பாடுறார் திருநெல்வேலிக்காரன். அதுதான் இங்கே ஆடுவான்னா என்ன அர்த்தம்? உலகம் அழிஞ்சாலும் அவன் நிற்பான். எனக்கு ஒரு சந்தேகம், சரி பாட்டு வேணும்னா யாரையாவது விட்டு எழுதி வாங்க வேண்டியதானே, இவரே வரணுமா? சிவபெருமானே வந்து எழுதணுமா? அவருக்கு ஒரு சந்தேகம், கண்ட வயலை விட்டு எழுத விட்டா இவன் பாட்டுக்கு தப்பு தண்டாம எழுதிவிட்டா நம்மளும் தப்பு அநியாயத்துக்கு விடுறேன் காரிய லாயம்னு எழுதி வைக்கிறேன். குதிரை லாயம் அது ராம யானம்ங்கிறேன். நான் ராமயானம் கேட்டேங்க தமிழ் வாத்தியார், அதான் என்ன அநியாயம்? ராமயானங்க அது ராமாயணம் தான், ராமயானம் இல்லை. கண்ணதாசன் அழகா சொல்லுவார், பொள்ளாச்சின்னு எழுத சொன்னா புள்ளத்தாச்சின்னு எழுதி வைக்கிறான். இவன் எல்லாம் நம்ம ஊர்ல படிச்சவனும் பாரு, என்ன தப்பு பண்றான்? வாத்தியார் கோவலன் எழுத சொன்னா பய கேவலன் எழுதிவிட்டேன், அவனுக்கு வரல கேவலன் எழுதிவிட்டேன். வாத்தியார் ஏண்டா காலை ஒடிச்சு என்றார் ரொம்ப கம்பீரமா. கோவலன் காலை ஒடிச்சா கேவலம் தானே, காலை தானே ஒடிச்சு விட்டான் தமிழ் எழுத்துல, ஏண்டா கோவலன் காலை ஒடிச்சு என்றார். பய திரும்பன கண்ணகியை விட்டுட்டு மாதவிட்ட போனான்ல சார், அதனாலதான் காலை ஒடிச்சுட்டேன். வாத்தியார் அதுல இருந்து கேவலன் எழுத ஆரம்பிச்சுட்டாரு, என்ன அநியாயம் பார்த்தேனா? அதுக்காகத்தான் கடவுள் என்ன பண்ணாரா, அவரே வந்து எழுதிக்கிட்டாராம். இந்த திருவாசகத்தை எங்க கொண்டு வைக்கிறத பாருங்க. கடையூளி வருந்தனிமை கடிக்க என்றோ அம்பலத்துள் உடையார் உன் வாசகத்தில் ஒரு பிரதி கருதினதே. இன்னொன்னு, காலில் சிலம்புன்னு பாடுறாரு, சிலம்பு பெண்கள் அணிவது. சிலம்புன்னு சொல்றாருல, மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். சிலம்பு பொதுவா பெண்கள் அணிவது. சிவபெருமான் ஏன் போட்டிருக்காரு? அம்பாள் ஒரு பக்கம், இடது பக்கம் அவளுக்கு, வலது பக்கம் தான் இவருக்கு. அதனால சிலம்புன்னு சொன்னதுனாலே ஆணும் பெண்ணுமான அம்மையப்பன் தோற்றம் இந்த பாட்டில் வந்து விட்டது. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன், அதுல அம்பாளை காணும். நிலம் உலாவிய நீர்மணி வேடியன், அதுலயும் அம்பாளை காணும். அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான், அங்கேயும் அம்பாள் வரல. மலர் சிலம்பு, அதுக்குள்ளே அம்பாள் உட்கார்ந்துட்டான். அவன் காலில் போட்ட சிலம்பு யாரு? அவள் கால் சிலம்பு. சிலம்பு மகளிர் அணிவது. அது எப்படி சிலம்பாம்? மலர் சிலம்பாம். இந்த பாட்டை பார்த்தியடா, வரிக்கு சொல்லுக்கு சொல்ல அற்புதம். மலர் சிலம்புனா என்ன அர்த்தம்? ஊறுகாய்னா என்ன அர்த்தம்? ஊரிய காய், ஊறிக்கொண்டிருக்கிற காய், நாளைக்கு ஊறப்போகிற காய். இதுக்கு தமிழில் வினைத்தொகைன்னு பேர். மலர் சிலம்புனா முந்தியும் மலர்ந்த சிலம்பு, இப்பொழுதும் மலரக்கூடிய சிலம்பு, உலக அழிஞ்ச பின்னாலும் மலரக்கூடிய சிலம்பு. மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். வாழ்த்தினால் வாழலாம், வணங்கினால் உயரலாம். வாயே வாழ்த்து கண்டாய். வாழ்த்துறதுன்னா என்ன? வாயினால வாழ்த்துறது. தரு அங்கமாலை ஞாபகம் வருதா? அப்பர் சுவாமி, வாயே வாழ்த்து கண்டாய் மத யானை உரி போர்த்து பேய்வாழ் காட்டகத்தாடும் வீராந்தனை, வாயே வாழ்த்து கண்டாய். வாழ்த்துவது வாயின் வேலை, வணங்குவது தலையே நீ வணங்காய். அப்பர் சுவாமி சொல்லியிருக்காரு, நானா சொல்லியிருக்கேன். உடம்புனால கும்பிட்டா வணங்குவது, கையினால கும்பிட்டா வாயினால சொன்னா வாழ்த்துவது, கையினால கும்பிட்டா தொழுவது. அவளுக்கு அர்த்தம் உண்டு. கைகால் கூப்பி தொழில், நான் அப்பர் சுவாமி வாக்கையா, கைகால் கூப்பி தொழில். ஞாபகம் வருதா? கடன் நஞ்சுண்ட கண்டன் தன்னை பைவாள் காட்ட என்ன ஆடும்பிரான் தன்னை. பாட்டு இருக்கு, அப்படியே போகுது, நான் முழுக்க சொல்லல. கைகால் கூப்பி தொழில், கடி மாமலர் தூவி நின்று பைவாள் பாம்பரை ஆர்த்த பரமனை கைகால் கூப்பி தொழில். அவரை கைகால் கூப்பி தொழில், அப்படியே பாட்டு. கைகால் தொழ வேண்டுமா, தலை வணங்க வேண்டுமா? தலையே நீ வணங்காய், தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை, தலையே நீ வணங்காய். ஒன்னனுக்கு வாழ்த்தி வணங்குவான், வாயார வாழ்த்து, உடம்புனால வணங்கு,
சிவனடி பெறுவதுதான் நோக்கம். அதனாலதான் அடின்னு போட்டாரு. மலர் சிலம்படி நமக்கு எது வேணும்? திருவடிதான் வேணும். நமக்கெல்லாம் என்ன பேரு? அடியார்கள்னு பேரு. நல்லா கேட்டுக்கணும், அடி ஆட்கள் இல்லை, அடியார்கள். நம்மெல்லாம் யாரு? அடியார்கள். சிவனடிக்கு உரிமை உள்ளவர்கள். கல்வியை பெற்றவன் கற்றோன், செல்வத்தை பெற்றவன் செல்வன், பிள்ளையை பெற்றவன் பெற்றோன், திருவடியை பெற்றவன் அடியார். அதானே வேணும். என்னங்க ஒரு பாட்டுக்குள்ள இவ்வளவுதான். இன்னும் ஒண்ணு சொல்லட்டுமா? அப்பர் சுவாமி தொடங்குற பொழுது எப்படி தொடங்கினாரு? கூற்றாயினவாறு கடைசி என்ன? ஏற்றாய் அடிக்கே. திருவடி வந்துருச்சா? ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். சரி, ஏற்றாய் அடிக்கே, அதான் மலர் சிலம்படி. அப்பர் சுவாமி சரியா? சம்பந்த சுவாமி தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண் மதிசூடி. அதுதான் நிலவுலாவிய நீர்மலி வேடியன். மதிசூண்டது வந்துருச்சா? நிலவுலாவிய நீர்மலி வேடியன். நம்ம அப்புறம் யாரு? சுந்தரமூர்த்தி சுவாமி பித்தா பிறை சூடி. ஓ, நிலவு அங்கேயும் வந்துருச்சு. நிலவுலாவிய மாணிக்கவாசகர் சுவாமி நம சிவாய வாழ்க வாழ்த்தி வணங்குவோம். அட, நாலு பேர் முதல் பாட்டும் சேர்க்கிறார் பாட்டுக்குள்ள தலையை தூக்கிருச்சே. நாலு பேர் வந்துருச்சா இல்லையா? ஐயா ஏற்றாய் அடிக்கே, அதான் மலர் சிலம்படி, தூவெண் மதிசூடி, பித்தா பிறை சூடி, அதுதான் நிலவுலாவிய நீர்மலி வேடியன். நம சிவாய வாழ்க வாழ்த்தி வணங்குவோம். என்னங்க ஒரு பாட்டுக்குள்ள இவ்வளவு விதமா? இன்னொன்னு சொல்லட்டுமா? உலகராம உணர்ந்தோதற்கரியவன் பாட்டை எழுதி பார்த்தீங்கன்னா புள்ளி எழுத்தை விட்டுட்டு எண்ணினா 63 எழுத்து இருக்கும். சேர்த்து போட்டா, பிரிச்சு போட்டு என்னன்னா 72 எழுத்து இருக்கும். உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவு உலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இப்படி பிரிச்சு போட்டீங்கன்னா புள்ளி எழுத்தை விட்டுட்டு எண்ணுனா 72 எழுத்து இருக்கும். சேர்த்து போட்டா புள்ளி எழுத்தை விட்டுட்டு எண்ணினா 63 எழுத்து இருக்கும். 63 அடியார்கள், 9 தொகை அடியார் சேர்த்தா 72. கடவுள் பாடின பாட்டு. சேர்க்கலாரா பாடினாரு? சேர்க்கலார் மனசுக்குள்ள சிவபெருமான் வந்து பாடிய பாட்டு. இந்த பாடலை நேத்திக்கு சொல்றேன்னு சொன்னேன். எனக்கு ரொம்ப ஆசை தமிழ்ல எந்த பாட்டு எடுத்தாலும் சேர்க்கலார் பெருமை நிச்சயம். இன்னைக்கு கலாச்சாரம் பண்பாடு நிறைய செய்திகள், ஒரு 2-3 வரலாறு சொல்ல போறேன். அவங்கவுங்களுக்கு கலாச்சாரத்தை எப்படி எடுத்துக்க போறேன்னு தெரியுமா? பண்பாட்டை பத்தி நிறைய சொல்ற. நம்ம தமிழ் பண்பாடு நிறைய. சாப்பிடுற பொழுது இலை எப்படி போடணும்? ஈருங்கை, அது வலது பக்கத்துல வைக்கணுமா? மரத்திலிருந்து வெட்டின பகுதி வலது கை பக்கம் இருக்கணுமா? அப்பூதி அடிகள் புராணத்தில் சொல்ற. ஏன்? அது கொஞ்சம் அகலமா இருக்கும், நுனி சின்னதா இருக்கும். அதிகமா சாப்பிடுறதெல்லாம் இந்த பக்கம்தான் இருக்கும், கொஞ்சமா சாப்பிடுறதுதான் அங்கே இருக்கும். அதனால அது ஊறுகாய் அங்கே இருக்கும், அப்பளம் அங்கே இருக்கும், தொன்னே பாயாசம் அதெல்லாம் அங்கே இருக்கும், கறியெல்லாம் இப்படி இருக்கும். அதான் நம்ம பழக்கமா. சேர்க்கலார் சுவாமி வீட்டுக்குள்ள உள்ள சண்டை வெளியில தெரியலாமா? தெரியப்படாது. அதுதான் திருநீல கண்ட புயவனார். தருதானா? நான் நிறைய நாள் சொல்லியிருக்கேன் கதையெல்லாம், இப்ப சுருக்கமா சொல்லிக்கிட்டு போறேன். திருநீலகண்டத்து குயவனாருக்கு நீலகண்டம் 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 போக கூடாத ஒருத்திட்ட போயிட்டு வந்துட்டாரு. இந்த வீட்டுக்காரி கண்டுபிடிச்சு விட்டா. ஒரே வார்த்தை, தீண்டு நீ ராகில் எம்மை திருநீலகண்டம் அந்த அம்மா எம்மைன்னுட்டான். எம்மை என்றமையினாலே மற்ற மாதரார் தமையும் எந்த மனத்தினும் தீண்டே என்றார். அந்த வரிதான் அற்புதம். கையினால தீன்றது அப்புறம் மனசுனால கூட நினைக்க மாட்டேன், எந்த பொண்ணையும் நினைக்க மாட்டேன், உன்னை மட்டுமில்லை யாரையும் நினைக்க மாட்டேன்.
யாரு இன்பத்துறையில் எளியரானவர். அதுவும் சேர்க்கிறார் கலாச்சாரம். அவர் கொஞ்சம் ஒரு மாதிரின்னு சொல்றோம்ல, அதை எப்படி எழுதுறாரு பார்த்தீங்களா, இன்பத்துறையில் எளியரானார். அப்ப இன்பத்துல ஆசை இருக்கு. அப்படிப்பட்ட மனுஷன் திருநீலகண்டம்ங்கிற வார்த்தையில வச்ச பக்தியினால எது இவருக்கு ரொம்ப ஆசையோ அதையே மொத்தமா விட்டுட்டாரு. அதுவும் வீட்டுக்காரி, அழகான பொண்ணு, நல்ல பொண்ணு, ஒரே வீடு, சின்ன வீடு, ஒரே இடம், ஒரே அறை, அங்கதான் படுக்கணும், இளமையான வயசு, அவ்வளவையும் மறந்துட்டாரு. அது வெளியில யாருக்கும் தெரியாதான். அதான் பண்பாடு. அதுக்கு தான் வந்தேன். கலாச்சாரம்னா என்ன? வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்கு உள்ள சண்டை வெளியில தெரியக்கூடாது. அற்புறு புணர்ச்சி இன்மை அயல் அறியாமை வாழ்ந்தார். ரெண்டு பேருக்கு உறவு இல்லாதது வெளியில தெரியாம 50-60 வருஷம் ஆனோம். இதெல்லாம் சேர்க்கலார் சொல்லக்கூடிய சில நுட்பமான செய்திகள் நான் அப்பப்ப சொல்லிக்கிட்டே வந்திருக்கேன். அதே மாதிரி இன்னொன்னு சொன்ன ஞாபகம் வருதா, திலகவதியாருக்கும் அவர் தம்பிக்கும் எத்தனை வருஷம் வித்தியாசம்? சில ஆண்டுகள். கணக்குப்படி 3 வருஷம் வித்தியாசம். ஒரு குழந்தை பிறந்தா 3 வருஷம் கழிச்சுதான் அடுத்த குழந்தை பிறக்கணும். சேர்க்கலார் சொல்ற கணக்கு, சில திலகவதியார் பிறந்து சில முறை ஆண்டு அகன்றதற்பின். இதெல்லாம் சில பழக்க வழக்கங்கள் தமிழ் பண்பாடு. இப்ப முக்கியமா ஒண்ணு சொல்லப்படுது, ஒரு ரெண்டு வரலாறு இன்னைக்கு எடுத்துக்க பாருங்க. ஒன்னு புகழ் சோழர்னு ஒருத்தர். ஒரு மன்னனுடைய பண்பாடு எப்படி இருந்திருக்கு, இந்த சிவபக்தி உள்ள மன்னன் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பண்பாடோடு இருந்திருக்கிறான், சொல்லாத வரலாறு இது வரைக்கும். கருவூர், கருவூரை பத்தி முந்தையே சொல்லியிருக்கேன். திண்டுக்கல்லுக்கு பக்கத்துல கருவூரில் பெருமாடே திருப்புகழ் பாடப்பட்ட திருத்தலம். சுவாமிக்கு பேரு ஆனிலையப்பர், பசுபதீஸ்வரர். கருவூர், கருவூர், இப்ப கருவூர்னு பேரு, இதுதான் கருவூர். அந்த பெருமாள் ரொம்ப அற்புதமான திருமே. சித்தர், வெகு சித்தர் போற்று கருவூரார். திருவிசைப்பா பாடிய கருவூர் சித்தர் வாழ்ந்த இடம் கருவூர். அந்த இடம், அங்கே ஒரு திருக்கோயில். கருவூரில் தொழுதால் மீண்டும் கருவூருக்கு வர வேண்டாம். வாரியார் சாமி சொல்லுவார், கருவூரில் தொழுதால் மீண்டும் கருவூருக்கு வர வேண்டாம். அடியவர் இடர் தீர்க்கக்கூடியவர் எரிபக்தர். அங்க ஒருத்தர் இருந்தார் எரிபக்தர். அடியார்களுக்கு துன்பம் வந்தால் தீர்த்தெடுத்தா மறுவேளை பார்ப்பார். கையில மழு ஆயுதம் தூக்கிட்டு தெரிவார். மழுன்னா பார்த்திருக்கீங்களா, சிவபெருமான் மானும் மழுவும் வச்சிருப்பார், பிள்ளையார் வச்சிருப்பார், பரசுராமர் வச்சிருப்பார் மழு, இந்த கோடாரி மேல் இருக்கும். அப்படிப்பட்டவர் எரிபக்தர். யாருக்காவது என்னமாவது துன்பம்னுட்டா மழுவை தூக்கிட்டு ஓடி போயிடுவார். கரூர் கோயிலுக்குள்ள இருக்கார். மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி திறமான பரவாழ்வை தருவாயே, நிதியே நித்தியமே நன் நினைவே நற்பொருளாயோ, கதியே சொற்பரவேடே கருவூரில் பெருமாளே. கருவூர்ல பாடின திருப்புகள், கதியே சொற்பரவேடே கருவூரில் பெருமாளே. கருவூர் கோயிலுக்குள்ள எரிபக்தர் சுத்தி சுத்தி வருவார், கும்பிடுவார். சோழ நாட்டு ராஜா, அவனுக்கு புகழ் சோழன்னு பேர். புலிக்கொடி, ஏன் புலிக்கொடி தெரியுமா? புலி ஒரு மிருகத்தை அடிக்குமா, அடிச்ச மிருகம் புலிக்கு வலது பக்கம் விழுந்தா சாப்பிடுவான், இடது பக்கம் விழுந்தா சாப்பிடாதான். இது எப்படி இருக்கு, புலிக்கு மான வெட்கமெல்லாம் இருக்கு, நமக்கு தான் இல்லை. பாத்தீங்களா, அடிக்குமா வலது பக்கம் விழுந்தா தான் சாப்பிடுமா, இடது பக்கம் விழுந்தா சாப்பிடாதான். என்ன அர்த்தம், இடது பக்கம் விழுந்தா அதுவா செத்து போச்சுன்னு அர்த்தமா, வலது பக்கம் விழுந்தா இது அடிச்சு அடிக்கல செத்து போச்சுன்னு அர்த்தமா, நான் அடிச்சுதான் சாப்பிடணும், அதைத்தான் நான் சாப்பிடணும். புலி வசித்தாலும் புல்லை தின்னாதுங்கிறான் பாத்தீங்களா. புலிக்கொடி யாருக்கு, சோழர்களுக்கு. எந்த புகழ்ச்சோழ மன்னர் புலிக்கொடி பறக்க கருவூருக்கு வர்றார். கருவூருக்குள்ள கோயிலுக்கு அவர் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதிக்குது. அவருடைய பட்டத்து யானை முன்னால வந்துருச்சு. பட்டத்து யானைக்கு ரொம்ப மதிப்பு,
ராஜாவுக்கு உள்ள மதிப்பு. பட்டத்தியான மேல ரெண்டு பேர் உட்கார்ந்துருக்கான், முன்னால ஒருத்தன் பின்னால ஒருத்தன் வர்றான். ஒரு ஆளு அதுக்கு முன்னால இந்த யானை அடக்குற அங்குசம் இருக்கு பாருங்க, அங்குசம்னு ஒரு ஆயுதம், அதை தூக்கிக்கிட்டு போறேன். எத்தனை பேர் போறாங்க? அஞ்சு பேர். நல்லா கேட்கணும், இதுக்கெல்லாம் தத்துவம் இருக்கு. அஞ்சு பேர் போறாங்க, யானை மேல ரெண்டு பேரு, முன்னால ஒருத்தன் பின்னால ஒருத்தன், அங்குசம் தூக்கிக்கிட்டு ஒருத்தன். நமக்கெல்லாம் எது அங்குசம் தெரியுமா? அஞ்சு யானை இருக்கு நம்மள்கிட்ட, அவர்கிட்ட ஒரு யானை தானே இருந்துச்சு. நம்மகிட்ட மெய், வாய், கண், மூக்கு, செவி, அஞ்சு யானை இருக்கு. அஞ்சு யானைக்கு அங்குசம் வேணும்ல? நமசிவாய மந்திரம் தான் அங்குசம். நான் சொல்லல, திருமூலர் திருமந்திரம். அஞ்சுள யானைகள் அடவியுள் வாழ்வன, அஞ்சுக்கும் அஞ்செழுத்து அங்குசமாவன. அஞ்சு யானை அடக்கிறதுக்கு ஒரு கம்பியில அஞ்சு கம்பி வேணும்ல, அஞ்சு வளையம், அதான் நமசிவாய. சொல்லு அஞ்சு யானையும் சொன்னபடி கேட்கும். இப்ப அஞ்சு பேர் போறாங்களா, யானை போகுதா, அப்படியே கம்பீரமா போகுது பட்டத்து யானை. முன்னால சிவகாமி ஆண்டார்னு ஒரு புண்ணியவன், தினமும் கோயிலுக்கு பூ கட்டி கொடுக்கிறவர். அது மாதிரி புண்ணியம் கிடையவே கிடையாது. நினைப்பட வச்சு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பூமாலை புனைந்தேத்தி நம்மளே பூமாலையை கட்டி கடவுளுக்கு கொண்டே கொடுத்தா அவளது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இங்கே ஒரு கோஷ்டி உட்கார்ந்து கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கு பூரா பெருமானை நினைச்சு அவருக்காக பூ கட்டுறது. திருப்பதியில போய் பாருங்க, மாலை மாலை மாலை, ஒருத்தர் இதுக்குன்னே உட்கார்ந்து கட்டி அனுப்புறாங்க. சபரிமலை ஐயப்ப சுவாமிக்கு மதுரையிலிருந்து ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல அப்படியே மலர் போய் ஒரு நாள் முழுக்க அவர் மலர்ல உட்கார்ந்திருப்பார். அன்னைக்கு பூரா பூ அலங்காரம். பூ அம்பலம் திருவாரூர், பொன்னம்பலம் சிதம்பரம். திருவாரூருக்கு என்ன பேரு? பூ அம்பலம். திருவாரூர்ல பூ அலங்காரம் அவ்வளவு அற்புதமா இருக்கு. சிவகாமி ஆண்டார் பூ கட்டுறவர். தலைக்கு மாலை தனியா இருக்கு, கழுத்துக்கு மாலை தனியா இருக்கு, சிவபெருமான் கைக்கு மாலை தனியா இருக்கு. இப்படி எல்லாம் பார்த்து 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 பூ கட்டுறவர் சிவகாமி ஆண்டார். பூ கட்டி பூ குடலைன்னு ஒன்று இருக்கு புயரமா, அதுல வச்சு தோல்ல தொங்க விட்டுட்டு கோயிலுக்குள்ள போற சிவபெருமானுக்கு இன்னைக்கு இந்த பூக்களை எல்லாம் சாத்தி பார்க்கணும். சந்தோஷமா போற போனா இந்த யானை வேகமா அவரு பின்னால போனது, பூ கூடைய பறிச்சுது, பூவை கீழே போட்டுது, மிதிச்சு முடிச்சு முடிச்சு. எப்படி இருக்கு அவருக்கு? தேவேந்திரன் யானை மேல வந்தானா, வெள்ளை யானை மேல. துர்வாச ரிஷி எதிர்த்தாப்பல வந்தாராம். நான் துர்வாசரை பத்தி சொல்லியிருக்கேன், கோபக்கார சாமியார். அவர் வரம் கொடுத்தது கிடையாது, சாபம் தான் கொடுப்பார். வரம் சில பேருக்கு தான் கொடுப்பார், குந்தி தேவிக்கு தான் வரம் கொடுத்தார். மந்திரம் சொல்லு பிள்ளை பிறக்க ஒண்ணு, அதுவும் பிரச்சனையா போச்சு அவளுக்கு, கர்ணம் பிறந்து பெரும்பாடாகி போச்சு. அது ஒரு பக்கம். அந்த துர்வாச முனிவர் மகாலட்சுமியை கும்பிட்டாராம். மகாலட்சுமி ஒரு பூ கொடுத்தாளாம். மகாலட்சுமி பூ கொடுத்தா எப்படி இருக்கும்? வாங்கிக்கிட்டாராம். துர்வாசர் மகரிஷி, அவருக்கு எதுக்கு பூவெல்லாம், இதெல்லாம் என்னத்துக்கு? வர்ற பொழுது தேவேந்திரன் வெள்ளையான மேல வந்தானாம். ஆகா தேவராஜா வர்றான், இந்த பூவை அவனுக்கு கொடுப்போம், இது மகாலட்சுமி ஆசீர்வாதம், பூவை கொடுக்க. அவன் வாங்கி யானை மேல வைக்கப்படாது, பையில வச்சுக்கோ இல்ல கையில வச்சுக்கோ, யானை மேல வைக்க. யானை அசைஞ்சு வர்ற பொழுது பூ கீழே விட, யானை அதை மிதிக்க, அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. பூ வந்தது கோபம் துர்வாசருக்கு. மகாலட்சுமி பிரசாதத்தை காலில் போட்டு மிதிக்கிற வெள்ளை யானை காற்று யானையாக போகட்டும். தேவேந்திரா உன்னுடைய செல்வம் புகழ் பெருமை ராஜ்யம் எல்லாம் போகட்டும், போச்சுங்க. இப்ப என்ன புரியுது? பூ கொடுத்தா வாங்கி காரில் எல்லாம் போடப்படாது. அவனுக்கு யானை, நமக்கு காரு. ரொம்ப பேர் பெரிய பூமாலை வாங்கி காரில் போட்டுக்கிட்டு போறாங்க, அது காத்தடிச்சு எங்கெங்கயோ பறக்குது. இங்க இந்தியாவில் பண்ணப்படாது, அதை அப்படியே வாங்கி வச்சு வீட்டில் கொண்டே வைங்க. ரெண்டு நாளைக்கு அப்புறம் தூக்கி அதை ஒரு செடியில உரமா போட்டுருங்க, அதான் அதுக்குள்ள முறை.
கோயிலில் உள்ள பூ அப்படித்தான் செய்யணும் பழக்கம். இப்போ என்ன ஆகி போச்சு, இந்த பூவை எடுத்துருச்சு, எடுத்து காலில் போட்டு மிதிச்சு போச்சு. சிவகாமி ஆண்டாருக்கு தாங்கலை. எம்பெருமானுக்குரிய பூ இப்படி ஆகிப்போச்சே. சிவதா, சிவன்னா சிவபெருமானை சிவதான்னு கூப்பிடுறது. கலியாணையின் ஈருறியாய் சிவதா, நீ ஒரு யானையைத்தானே உரிச்சு தோலா போர்த்திட்டு இருக்க. இப்ப பாரு இந்த யானை என்ன இந்த பாடுபடுத்தி போச்சு. கடவுள் சிவபெருமான் யானை தோல் போர்த்தி இருக்காரா இல்லையா? கலியாணையின் ஈருறியாய் சிவதா, எடியார் வலியாம் இறைவா சிவதா. எளியார்களுக்கு நீதானியா துணை, வெற்றிக்கற்றவருக்கு தெய்வம் தான் துணை. அடியார் அடியார் அறிவே சிவதா, அன்புள்ள அடியார்களுக்கு அறிவாய் இருப்பவனே தெளிவார் அமுதே சிவதா சிவதா. இப்ப மாலையை போட்டுருச்சே, நான் என்ன செய்வேன்? இன்னைக்கு கோயில் வழிபாட்டுக்கு பூ மாலை போகாதே, நான் தப்பு பண்ணிட்டேன், என் வாழ்க்கை வீணா போச்சு, கொஞ்சம் பத்திரமா கொண்டாந்து இருக்கலாம். கண்ணீர் ரத்த கண்ணீர் விட்டாடுதார். எரிபக்தர் வந்துட்டார், என்னன்னு கேட்டார். விஷயம் தெரிஞ்சது, வேகமா ஓடினார், யானைக்கு முன்னால போனார். இந்த முன்னால ஒருத்தன் போயிட்டு இருந்தான் பாருங்க, அவன் தடுத்தான், ஒரே வெட்டு அவங்கள முடிஞ்சு வச்சு. இந்த இது தூக்கிட்டு போனவன், எது இந்த அங்குசம் தூக்கிட்டு போனவன், முன்னால ரெண்டு ஒருத்தன் பின்னால ஒருத்தன் தடுத்த அவனையும் வெட்டியாச்சு. யானை துதிக்கையில வெட்டி யானையும் செத்து போச்சு. மேல ரெண்டு பேர் இருந்தானே அவனும் காலி. ஒரு மழுவாயுதம், ஒரு மனுஷன். அது எப்படி சிவனுக்குரிய மலர் மாலையை இவனுக்கு மதிப்பு இல்லாம செய்யறது? மட மட மடன்னு ஏதோ போர்க்களத்துல நடந்த மாதிரி வெட்டி சாச்சுட்டேன். இந்த வாழை மரத்தை வெட்டின மாதிரி அஞ்சு பேர் விழுந்துட்டான். பட்டத்து யானை தொடப்படாத யாரும் விழுந்துருச்சு. ராஜாவுக்கு போய் சொல்லி விட்டாங்க. புகழ்ச்சோழர் அங்கிருந்து என்னடா பட்டத்து யானையை பகைவன் வெட்டி விட்டான்ட்டாங்க. அப்படித்தானே சொல்லுவான். நம்ம ஆளு இந்த கதை ஒன்னு நடந்தா ஒன்பது ஆக்கி விட்டுருவாங்க, ஒண்ணுமே இருக்காது, கண்ணு காது மூக்கு அவனவன் வச்சு எப்படியோ ஓடி போயிரு. கடைசியில ஒரு வீட்டுல லேசா ஒரு தீப்பறி வந்தா ஊரே எரிஞ்சு வச்சுட்டு வைங்க. அது மாதிரி சேதி போயிடுச்சு. மகாராஜா அங்கிருந்து ஓடி வர்றார். பார்த்தார், செய்தி எல்லாம் சொன்னார்கள். ஆரம் கண்டிகை பூண்ட அடியவர் வீரம் நம்மால் விளம்பும் தகையதோ அப்படின்னு சேர்க்கலார் பாடுறார். யாருடைய வீரம்? இந்த எரிபக்தருடைய வீரம். அதான் பெரிய வீரம். செய்தி தெரிஞ்ச உடனே அம்பலவாணர் அன்பர் இத்தனை முனிய என்ன காரணம்? இவர் அம்பலவாணருக்கு அன்பர், சிவனடியார். அவருக்கு கோபம் வந்துச்சுன்னா பூவை புடுங்கி போட்டு இந்த யானை அந்த பூவை இடித்து விட்டது. ஐயோ சிவாபராதம். யாரு அந்த சோழ ராஜா? ஓடி வந்தான், இவரை பார்த்தான், காலில் விழுந்தான். சாமி, யானையை கொன்னது அஞ்சு பேரை கொன்னது போதுமா? பத்தாது, யானைக்கு சொந்தக்காரன் என்னையும் வெட்டுங்க. உங்க கையில உள்ள மழுவாயுதத்தான விட்டுனா பாவம், இந்தாங்க என்னுடைய வாழை எடுத்து அதால என்ன வெட்டுங்க. மகாராஜா புகழ்ச்சோழ இவருக்கு எப்படி இருக்கு? சே, இப்படிப்பட்ட ராஜாவுடைய யானையை வெட்டி விட்டோமே, தோணுமா இல்லையா? எங்க எவனாவது இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். காலில் விழுந்துட்டான், வெட்டுங்கிறான், உடைவாளை கொடுத்து, இல்லாட்டி அவன் வெட்டிக்குவான் போல தெரியுது. எரிபக்தர் வேகமா உடைவாளை வாங்கிட்டான், இல்லாட்டி அவனை வெட்டிக்கிட்டுருவேன். ராஜா, வாங்கி நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், இப்படிப்பட்ட ராஜாவுடைய யானையை வெட்டி விட்டேன், நான் இறந்து போறேன், உடைவாளை இவரு எரிபக்த வாங்கி வெட்டிக்க போக சத்தம் கேட்டது. சிவபெருமான் வந்து ரெண்டு பேரையும் தடுத்தார். அஞ்சு பேரும் எழுந்தார்கள், யானையும் எழுந்தது. யார் வரலாறு? புகழ்ச்சோழர் வரலாறு. அது என்ன? இந்த யானையை வெட்டினாலே அது என்ன பூர தத்துவம்? இந்த அஞ்சு பேரும் நம்ம அஞ்சு புலன்கள். யானைங்கிறது ஆணவ மனம், உயிருக்கு ஆரம்பம் ஆணவம் தானே. எல்லாத்தையும் வெட்டியாச்சுன்னு அர்த்தம், அது ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன், ஒரு அடையாளம், அவ்வளவுதான். இப்ப இதுல என்ன சார் கலாச்சாரம், என்ன பண்பாடு வந்தது?
அந்த மகாராஜாவை பொறுத்த மட்டில் யாராவது சிவபெருமானுக்கு தவறு செய்தால் அது தன்னுடைய பாவம், தன்னுடைய யானை செய்தால் அது தன்னுடைய பாவம், அதுக்கு தண்டனை நான் அனுபவிக்க வேண்டும், அது அவனுடைய பண்பாடு. அடியார்களுக்கு துன்பம் வருமானால் அதை போய் தடுத்து நான் நிறுத்துவேன், அது எரிபக்தருடைய பண்பாடு. இது அடியார்களுடைய கலாச்சாரம், அதுக்காக நம்ம எல்லாரையும் வெட்ட ஆரம்பிக்க முடியாது. புரியுதா? அவர்களுடைய மனப்போக்கு, அதனாலே அவர்களுடைய கலாச்சாரம். சேக்கிழார் சொல்லுல கூட பண்பாடு வைப்பார். இப்பத்தான் சொன்னேன், இளமை மீதூரப் பெற்றார் இன்பத்துறையில் எளியரானார் சொன்னேன். நேர்த்திக்கு ஒன்று சொன்னேன், மெய்ப்பொருள் நாயனார் முத்தநாதன். முத்தநாதன் வந்து மெய்ப்பொருள் நாயனார் கும்பிடுற பொழுது கத்தியை எடுத்து என்ன பண்ணனா, குத்திட்டான்னு நான் சொல்றேன். அவர் சொல்ல மாட்டார், நினைந்த அப்பரிசே செய்தான், நினைச்சதை செஞ்சிட்டான். நான் எப்படி சொல்லுவேன் மெய்ப்பொருள் நாயனார கத்தியால குத்தி விட்டான்னு? சொல்ல மாட்டேன். அதுதான் பண்பாடு, வார்த்தையில பண்பாடு. ஒருத்தரை பார்த்து பசுன்னு சொன்னா சந்தோஷப்படுவாரு, மாடுன்னு சொன்னா முட்டிடுவார். ரெண்டும் ஒண்ணுதானே, வாயில தான் இருக்கு வார்த்தை. ஐயா நீங்க பசு மாதிரி, ஆமாங்கிறாரு. அதுதான் சொல்லு, சொல்ற சொல்லு அப்படி இருக்கணுமா. அதே மாதிரி இன்னொரு காட்சி பாருங்க, எங்க போயிருச்சு அந்த பண்பாடுன்னு. ஒரு ஊர்ல ஏனாதிநாதர்ன்னு ஒருத்தர், நான் சொல்லாத வரலாறுகள் இதெல்லாம், அங்க கிடைக்க 63 வரலாறு. ஏனாதிநாதர்ன்னு ஒருத்தர், அவருக்கு என்ன வேலை, ராஜாக்களுக்கு படை தளபதிகளை உருவாக்கி அவர்களுக்கு போர் பயிற்சி கொடுப்பது இவருக்கு வேலை. வாள் போர், அந்த காலம் யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் வாள் போர் அதெல்லாம் கத்து கொடுக்கிறவர். அதனால இவருக்கு ரொம்ப ஆள் சேர்ந்தது, நல்லா கத்து கொடுக்கிறாரு. இந்த போட்டிக்கு ஒருத்தன் வச்சா அதிசூரன் அவனுக்கு பேர். அவன் பேர்ல தான் சூரனே தவிர காரியத்தில் சூரன் இல்லை, அவனுக்கு ஆள் சேரலை. எல்லா படையாளும் இங்கே வந்து நிற்கிது, அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு ஆள் சேரலை, கோபம் தாங்கன. நமக்கு ஆள் இல்லாம இந்த ஆள் கீரைக்கடைக்கு எதிர்கடை போட்ட மாதிரி போட்டான், ஒருத்தனும் போய் சேரலை. நல்ல வாத்தியார்கிட்ட தானே ஆள் போய் சேரும், மோசமான வாத்தியார்கிட்ட ஆள் போய் சேரும். ஒருவேளை எக்ஸாமில் பாஸ் போடுறேன்னு சொன்னாருன்னா சில பேர் அங்கே போய் சேரலாம், இல்லைன்னா எவனும் சேர மாட்டான். அவனுக்கு கோபம் தாங்கன, எப்படியாவது இந்த ஏனாதிநாதரை கொல்ல வேண்டும். இவர் எப்படி தெரியுமா, திருநீர் பூசுனா அது சிவபெருமான், காலில் விழுந்துடுவார். வேற ஒண்ணும் வேண்டாம், விபூதி பூசிக்கிட்டு போனா காலில் விழுந்துடுவார். அவனுக்கு தெரிஞ்சு வச்சு தெளிவா என்ன பண்ணா, நெத்தி நிறைய விபூதி பூசணும், 3 விரல்ல பூசணும். ஆணவன் கண்மம் மாயை மூணும் போகணும்டா சாமி, 3 விரல்ல பூசணும். சில பேர் அப்படின்னுக்கிறான், 3 போக மாட்டேங்குது. சில பேர் அப்படின்ட்டு இப்படின்னுறான், இது எதுக்குடா வம்புன்னு. நல்ல நீட்டினை நிறைய பூசி நித்தலும் நியமம் செய்து, அப்பர் சாமி வாக்கு, நிறைய பூசணும் திருநீர். திருநீர் அணுகிலாதவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாறே, யாரு மாணிக்க வாசக சாமி, விபூதி பூசாம வந்தான்னா அந்த ஆளை பார்த்து பயப்படு, அவன் பொல்லாதவனா இருப்பான். வெண்ணீரு அணுகிலாதவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாறே, நல்ல நெத்தி நிறைய விபூதி பூசினான், ஒரு தலப்பா கட்டினான், விபூதி தெரியாம சண்டைக்கு போயிட்டான். முதல்ல போர் பண்ணாங்க ரெண்டு பேரு சைட்லயும் உள்ள ஆட்கள், அப்புறம் சண்டையில ரொம்ப பேர் செத்து போறாங்க, வேண்டாம் நீயும் நானும் சண்டை போடுவோம், யாரு தோக்குறா யாரு ஜெயிக்கிறான்னு பார்த்துடுவோம் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்தார்கள். இப்போ ஏனாதிநாதரும் அதிசூரனும் நேருக்கு நேர சண்டை, சேனைகளை எல்லாம் விட்டு ஆள் ஆட்டு சேனை வச்சிருந்திருக்கேன். அந்த காலத்துல ஒருத்தர் கிட்ட கேட்டார், அது எப்படி சார் இந்த ஆளுகள்லாம் சேனை வச்சிருப்பாங்க, அந்த ராஜா வித்திட்டா இருந்தாருன்னு. அப்படி பழக்கம் உண்டு, வணிக பெருமக்கள் படை வைத்திருந்தார்கள். பாண்டிய நாட்டில் வியாபாரம் பண்ணக்கூடிய பெருமக்கள் தங்களுக்குன்னு சேனை வைத்திருந்தார்கள்.
செட்டி நாட்டுல அந்த காலத்துல தனவணிக பெருமக்கள் வியாபாரம் பண்றவங்க அவங்களுக்குன்னு ஒரு படை இருந்துச்சு ராஜா மாதிரி ஏழகம் படைன்னு அதுக்கு பேரு வைரவன் கோயில்னு ஒரு ஊர் இருக்கு வைரவர் வேகமான மூர்த்தி அதனால வைரவன் கோயில்ல ஏழகப்படை இருந்ததாக கல்வெட்டுக்கள் பேசுகின்றன அப்படியெல்லாம் ஒரு படையோட போறது என்ன வியாபாரி எதுவும் களவு போக கூடாது அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் படைகள் இருந்தன ரெண்டு படைகளும் சண்டை போட்டன வீணா போயிது வேண்டாம் ரெண்டு பேரும் சண்டை போடுவோம் சரி ஏனாதிநாதர் ஒரு பக்கம் அதிசோரன் ஒரு பக்கம் நெத்தி நிறைய விபூதி பூசணம் ஒரு நல்ல துண்டை வச்சு முகம் தெரியாம கண்ணு மட்டும் தெரிகிறாப்பல கட்டிட்டேன் சண்டை நடக்கு ஏனாதிநாதர் அற்புதமா சண்டை போடுறார் இவனால முடியல என்ன பண்ணான் தெரியுமா இந்த தலையில இருந்து பாருங்க துண்டு லேசா அப்படி தூக்கிட்டேன் விபூதி அவர் கண்ணில் பட்டுருச்சு ஐயோ விபூதி பூசணம் கூட சண்டை போடலாமா சிவபெருமான் சண்டை போட கூடாது நிறுத்தலாமா நிறுத்தணும்ல நிறுத்திட்டு வாழை தூக்கி போட்டு விட்டா அவன் வெட்டிடுறான் வெட்டிட்டா என்ன சொல்லுவாங்க நிராயுதபாணிய வெட்டி விட்டான்னு சொல்லுவாங்க நான் சொன்னது புரியுதா இவர் கையில இருக்கிற வாளை தூக்கி போட்டுட்டார்னா அந்த அதிசூரன் ஏனாதிநாதரை வெட்டிடுவான் வெட்டி விட்டா கையில ஆயுதம் இல்லாதவனை வெட்டுனா பாவம் பழைய காலத்து சண்டை அப்படிங்க பெண் பேரு வச்சவன் கூட சண்டை போடப்படாதான் கொரோனா நூற்று காலம் காமாட்சி நாதன் பேர் இருந்தாலோ மீனாட்சி சுந்தரம்னு பேர் இருந்தாலோ அவன் கூட சண்டை ஓடப்படாத இப்ப புரியுதா தெளிவா புரியுமே பெண் பெயர் கொண்டா சண்டை ஓடப்படாதான் எப்படி பெண்ணோட சண்டை போடுறது வேற அதுவே தப்பு பெண் பெயர் கொண்டவனுடைய சண்டை ஓடப்படாதுன்னு பழைய காலம் இது விபூதி அதுவும் எப்படி கையில ஆயுதம் இல்லாதவனோட சண்டை ஓடக்கூடாது அப்ப என்னதான் செய்யலாம் சண்டை போடுற மாதிரி இவர் பாசாங்கு பண்றார் அவன் என்ன கொல்லட்டும் அதுதாங்க பண்பாடு அவன் என்ன கொல்லட்டும்ங்கிறது முக்கியம் இல்லை அவனுக்கு பழி வராம என்ன கொல்லட்டும் அவன் தினம் கொல்ல வந்தவன் கொல்ல வந்தவன் ஐயா இவ்வளவு இறக்கான் சிவனடியார் திருநீர் பூசி விட்டான் யாரா இருந்தாலும் திருநீர் பூசினவன் சிவபெருமான் அதனால அவனுக்கு பழி வரக்கூடாது சண்டை போடுறாப்புல நடிச்சு அவனால் கொல்லப்பட்டு இறந்தான் யாரு அதிசூரனால கொல்லப்பட்டு ஏனாதிநாதர் இறந்தார் நான் சொல்லிவிட்டேன் இறந்தார்னு சேர்க்கடார் சொல்ல மாட்டேங்கிறார் கஷ்டமா இருக்கு அது எப்படி சார் ஒரு அடியவரை நான் சொல்லுவேன் அந்நின்ற தொண்டர் திரு உள்ளம் ஆரறிவார் முன்னின்ற பாதகனும் தங்கருத்தே முற்றுவித்தான் முன்னின்ற பாதகனும் தன் கருத்தே முற்றுவித்தான் முன்னால நின்ற பாதகன் தான் நினைச்சதை செஞ்சிட்டான் முடிஞ்சு வச்சு குத்தினான்னு சொல்லக்கூட இந்த பண்பாடு இடம் கொடுக்க மாட்டேங்குது மெய்ப்பொருள் நாயனாருக்கு என்ன சொன்னார் இதேதான் இதேதான் சொன்னார் நினைச்சதை செஞ்சுட்டான் நினைந்தக பரிசே செய்தான் இங்கே தங்கருத்தே முற்றுவித்தான் அப்பூதி அடிகளுடைய பிள்ளை இறந்து போயிட்டான் நேத்திக்கு சொன்னேன் இறந்த பொழுது திருநாவுக்கரசர் கேட்கிறார் சேயவர் தம்மில் மூத்த திருநாவுக்கரசு எங்கேன்னு கேட்கிறார் கேட்ட உடனே என்ன சொன்னாங்க அவர் அருமையா கேட்கிறார் மூத்த திருநாவுக்கரசு எங்கே இப்போது இங்கு அவன் உதவான் எல்லாம் மங்கள வார்த்தை அந்த புள்ள உதவார் செத்து போச்சுன்னு சொல்லல சொல்லுல பண்பாடு சொல்லுல நாகரீகம் அடுத்தாப்புல இந்த சந்தனத்தாதி நான் சொன்னதை ஞாபகப்படுத்திக்கிட்டே வர்றேன் சிறு தொண்டர் விட்டு வேலைக்காரி சந்தனத்தாதி சந்தனத்தாதி கதவை திறக்கிறான் இந்த பைரவர் நிற்கிறார் நின்ன உடனே வழிபாடு பண்றான் வீட்டு வேலைக்காரி நம்ம வீட்டு வேலைக்காரியா இருந்தா அப்படியே திரும்பிடுவா யாரோ வந்திருக்காருன்ட்டு நின்று அவரை வழிபாடு பண்ணி உள்ள அம்மாட்ட சொல்லி அதனால அந்த வேலைக்காரிய
சேர்க்கிறார். எப்படி சொல்றார் தெரியுமா? சந்தனமாம் தையலார். ஆறு விகுதியா வேலைக்காரிக்கு? நம்ம வீட்டுக்காரருக்கே ஆறு விகுதி கொடுக்க மாட்டான். வேலைக்காரிக்கு ஆறு விகுதி கொடுக்கிறாருங்க சேர்க்கிறார். வந்தணைந்து வினவுவார் மாதவரே யாம் என்று சந்தனமாம் தையலார். ஏன் வேலைக்காரிக்கு அவளது மரியாதை? அவதான் முக்கியமான ஒரு காரியம் பண்ண போறான். இந்த பிள்ளைய அடுத்த உடனே தலைக்கறி ஆகாதுன்னு சிறு தொண்டர் சொல்லிவிட்டார். அவ தலைக்கறியவும் சமைச்சு வச்சிருந்தார். இந்த சாமியார் வந்து உட்கார்ந்து எல்லா கறியும் இருக்கான்னு கேட்க, தலைக்கறியை மட்டும் ஒழிச்சு விட்டேன்னு அவர் சொல்ல, அதையும் நான் சாப்பிடுவேன்னு இவர் சொல்ல, ஆ கடவுளே நான் என்ன பண்ணுவேன், தவிக்கிற பொழுது சந்தன தாய் தானே வந்து காப்பாத்துறா, தலைக்கறியவும் நான் சமைச்சு வச்சிருக்கேன், அதனால அவளுக்கு என்ன மரியாதை? அவளுக்கு ஆறு விகுதி. அப்பர் சுவாமியுடைய அக்காவுக்கு என்ன பேரு? திலகவதி. இல்ல திலகவதி யார் சேர்க்கலார் சண்டைக்கு வந்துடுவார். திலகவதினு சொன்னீங்கன்னா ஒரு ஆறு விகுதி. ஆறு விகுதி தானே போட்டு சொல்றான். எல்லாரும் வீட்டுல என்ன சொல்றான்? ஆறு விகுதி போட்டுத்தான் நம்ம ஜாதியிலேயே பேர் வைக்கிறோம். நாடார், முதலியார், செட்டியார், ஆறு விகுதி போடுறமா இல்லையா? போடுறமா இல்லையா? ராபி சேது பிள்ளையோட ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தேன். எனக்கு இந்த பிள்ளையார் மேலதான் கோபம். என்னையா எல்லாரும் பிள்ளையார அப்படி கும்பிடுறாங்க, பிள்ளையார் நோன்பு நடந்துகிட்டு இருக்கு, ஏயா கோபம்னு? முதலியாருன்னு அவங்க போட்டுக்கிறாங்க, நாடாருன்னு இவங்க போட்டுக்கிறாங்க, செட்டியாருன்னு இவங்க போட்டுக்கிறாங்க. நாங்கள்லாம் பிள்ளை, பிள்ளையார்னு போட மாட்டாம எங்க பேர அவரு வாங்கிக்கிட்டாரு. எனக்கு கோபம். யாரு? ராபி சேது பிள்ளை. ஆறு விகுதி போட்டா மரியாதை. திலகவதியாருக்கு மரியாதை. திகழவரும் திருவனைய திலகவதியார் பிறந்தார். சேக்கிழாருடைய வார்த்தை எல்லாருக்கும் மரியாதை. அடியார்களை அவதாரம் பண்ணினார்னு சொல்லுவார். சுந்தரர், அப்பர், எல்லா சம்பந்தர் மூணு பேரையும் அவதாரம் செய்தார். ஏழு மணி ஆகிவிட்டது. வழிபாட்டு நேரம் ஏழரை மணிக்கு தொடரும்.